ரொம்ப நாளாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அதுக்கான கடன் உதவி கிடைக்காம இருக்கிறீங்களா அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ புதியதாக தொழில் துவங்க நினைப்பவர்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் முதல் ஒரு கோடி வரை கடன் வழங்கும் ஸ்டார்ட் அப் ஆஃப் இந்தியா திட்டம் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் முதலில் ஸ்டார்ட்அப் ஆஃப் இந்தியா திட்டம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் பெண் தொழில் முனைவோர் மற்றும் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்கள் தொழில் தொடங்குவதற்கு ஏதுவாக ரூபாய் பத்து லட்சம் முதல் ஒரு கோடி வரை கடன் உதவி வழங்கும் திட்டம் தான் இது இந்த திட்டத்தில் இணைவது எப்படி முதலில் நீங்கள் துவங்க நினைக்கும் தொழில் பசுமை சார்ந்ததாக இருக்க வேண்டும் பசுமை சார்ந்த பண்ணை தொழில் அல்லது உற்பத்தி சேவை நிறுவனங்களாக இருக்க வேண்டும் நீங்க துவங்க இருக்கும் தொழிலுக்கான திட்ட வடிவம் அதாவது பிளானிங் கண்டிப்பா இருக்க வேண்டும் திட்ட வடிவம் ஆதார் பேன் கார்டு தொழிலிற்கான நிலம் இருக்கும் பட்சத்தில் நேரடியாக மாவட்ட தொழில் மையத்திற்கு சென்று திட்டத்தில் இணைவதற்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யலாம் உங்களது திட்ட வடிவம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பட்சத்தில் விண்ணப்பம் மாவட்ட தொழில் மையத்திலிருந்து பொதுத்துறை வங்கிகளுக்கு அனுப்பப்படும் வங்கிகளே உங்கள் தொழிலிற்கு எவ்வளவு தொகை கொடுக்க முடியும் என்பதனை தீர்மானித்து மற்ற செயல்முறைகளை செய்து முடிப்பாங்க இந்த திட்டத்திற்கான விதிமுறைகள் என்னென்ன முதலில் திட்டத்தில் இணைய இருப்பவர்கள் பதினெட்டு வயதை நிரம்பி இருக்க வேண்டும் பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு மட்டுமே இந்த திட்டத்தின் கீழ் கடனுதவி வழங்கப்படும் கிரீன்ஃபீல்ட் தொழில்களுக்கு மட்டுமே இந்த திட்டத்தின் கீழ் கடன் உதவி வழங்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் இணைய இருக்கும் தனிநபர் அவர் துவங்க இருக்கும் தொழிலிற்கான ஐம்பத்தி ஓரு சதவீத முதலாளித்துவத்தையும் அதிகாரத்தையும் அவரே கொண்டிருக்க வேண்டும் தொழிலை பாதி துவங்கிவிட்டு கடன் கேட்பவர்களுக்கு இந்த திட்டம் பொருந்தாது குறிப்பாக இந்த திட்டம் தாழ்த்தப்பட்டவர்கள் பழங்குடியின மக்கள் பெண் தொழில் முனைவோர்கள் மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களை இந்த சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட நன்மதிப்பிற்கு உயர்த்த இந்த திட்டம் உதவுகிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கான தொகை இல்லாமல் இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நியூஸ் எயிட்டின் உள்ளூர் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க நியூஸ் எயிட்டின் உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சுபகோமதி